சூப்பர் ஸ்டாரோட மகள் தனுஷோட வைஃப் ஐஸ்வர்யா தனுஷ் விமென்ஸ் டேவை முன்னிட்டு நியூயார்க்ல ஐநா சபையில ஐஸ்வர்யா தனுஷ் அவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ கொடுத்தாங்க அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ ஐநா சபையில இருந்தவங்க செல்போன்ல வீடியோவா எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்லோட் ஆனதுல அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த நேரத்துல பிரபல டான்சரும் நடிகையுமான அனிதா ரத்னம் ஐஸ்வர்யா தனுஷோட டான்ஸ பத்தி அவங்களும் கமெண்ட் பண்ணிருக்காங்க கிளாசிக்கல் டான்சர் அனிதா ரத்னம் இவங்க பரதநாட்டியம் மட்டும் இல்லாம மோகினி ஆட்டம் வெல் ஆனவங்க இவங்க ஒரு ஆக்ட்ரஸும் கூட பாய்ஸ் கலிலையும் ஹர்னியோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க கண்டுகொண்டின் திரைப்படத்துல நிழல்கள் ரவியோட வைஃபா நடிச்சிருப்பாங்க ஐஸ்வர்யாவோட டான்ஸை பார்த்து இவங்களும் ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காங்க அதுதான் வாட் பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐநா சபையோட பரிதாப நாட்டியம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ சம்பந்தமா தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துட்டே இருந்ததால இந்த வீடியோவையும் வீடியோ சம்பந்தமா வந்த மீம்ஸ் எல்லாத்தையுமே நீக்க சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா தனுஷ் இந்த விவகாரத்துல பிஸியா இருந்தாலும் ஐஸ்வர்யாவோட தங்கச்சியான சௌந்தர்யாவும் ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்டான தனுஷும் விஐபி டூ திரைப்படத்துல பிஸியா இருக்காங்க படத்தோட படப்பிடிப்புலாம் ரொம்ப சீக்கிரமாவே நடந்துட்டு இருக்கு தனுஷ் அமலாபால் சமுத்திர கனி சரண்யா பொன்மணன் இன்னும் நிறைய பேர் நடிக்க இந்த பட உருவாயிட்டு இருக்கு டூ தௌசண்ட் போர்டீன்ல வெளியான விஐபி பயங்கர ஹிட் ஆச்சு அதனோட சீக்குவலா இது உருவாயிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தை தான் நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் இயக்கிட்டு இருக்காங்க என் படத்துல ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம கஜோல் கிட்டத்தட்ட இருபது வருஷங்கள் கழிச்சு தமிழ் ஸ்ட்ரைட் திரைப்படத்துல நடிக்கிறாங்க அவங்க சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாத்தையும் சமீபத்துல படம் பிடிச்சாங்க அது எல்லாமே விஐபி ரொம்பவே மிஸ் கஜோல் படப்பிடிப்பெல்லாம் கூட முடிஞ்சிருச்சு ஆனா படத்துல கஜோல் எக்ஸாக்டா என்ன ரோல்ல நடிக்கிறாங்க அப்படிங்கறது இன்னும் சரி வர தெரியல இந்த படத்துல கஜோல் என்ன ரோல்ல நடிக்கிறாங்களோ தெரியல ஆனா சாவித்ரி பயோபிக் திரைப்படத்துல சமந்தா என்ன கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வெளியாகி இருக்கு பழம்பெரும் நடிகையான சாவித்ரி இவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் படம் ஆயிட்டு இந்த படத்துல சமந்தா கீர்த்தி சுரேஷ் ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாச்சு இதுல கீர்த்தி சுரேஷ் தான் சாவித்ரியா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ இப்போ சமந்தாவோட ரோல் என்ன அப்படிங்கறது தெரிய வந்துருச்சு செவன்டிஸ்ல திரையுலகத்தோட நடிகை திலகமா வாழ்ந்தவங்க தான் சாவித்ரி இவங்க போது ஏழையா இருந்தாலும் நடிக்கும் போது இருந்தாங்க அந்த நேரத்துல இவங்களுக்கு சக எல்லாமே இருந்துச்சு அப்படி இவங்களுக்கு போட்டியா ஒரு நடிகை இருந்தாங்க அவங்க பேரு தான் ஜமுனா ராணி நம்ம சமந்தாவும் ஜமுனா ராணியோட கதாபாத்திரத்துல தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்ப வெளியாகி இருக்கு நீங்க பாக்குற சந்தோஷ் கிடையாது அவர் நீங்க எவ்வளவு அமைதியா பார்க்கறீங்க யார் கூடயும் அதிகமா பேச அதுவே கிடையாது அவர் தான் அதிகமாக பேசுறது இந்த வீட்டில் இல்லை இந்த ஏரியாக்குள்ளேயே அதிகமாக பேசுகிறது